சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகர் சந்தானம் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பணத்தை குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில பிரேம் ஆனந்துங்கிற வழக்கறிஞரை தாக்கினதின் பேரில் நடிகர் சந்தானம் மேல வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நடிகர் சந்தானத்துக்கும் சண்முக சுந்தரங்கிற கட்டுமான நிறுவனருக்கும் இடையில பணம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனையில இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கை கலப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல சந்தானம் தன்னை தாக்கினதாகவும் ஒருத்தர் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. சந்தானம் தரப்பிலிருந்தும் இதுக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. நடிகர் சந்தானத்தால தாக்கப்பட்ட பாஜகவோட தென் சென்னை மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் பிரேமானந்த் விஜயா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாகவும் சந்தானம் சூர்யா மருத்துவமனையில சிகிச்சை எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில இன்னைக்கு காலை சந்தானம் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வலசரவாக்கம் போலீசார். அதான் சொல்றேன், கதை சரியா வரல, கதை செட்டான பண்ணுவோம்.